<laughs> सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादि हेतवे तापत्रय विनाशाय श्री कृष्णाय वयम् नमः वागीशाय यस्य वदने <coughs> लक्ष्मीर्यस्य च वक्षसि <coughs> यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहम् भजे जन्माद्यस्य यतोन्वयादि इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदि कवये मुख्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदाम् यथा विनिमयो यत्र प्रसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यं परं धीमहि अन्तःसरस्युरुबलेन <coughs> पदे गृहीतो ग्राहेण यूथपतिरम्बुजहस्त आर्तः आहेदमादिपुरुष अखिललोकनाथ तीर्थश्रवश्रवणमङ्गलनामधेय श्रुत्वा हरिस्तम् अरणार्थिनम् अप्रमेयः चक्रायुधः पतगराजभुज अधिरूढः चक्रेण नक्रवदनं विनिपाट्य तस्मात् हस्ते प्रगृह्य भगवान् कृपया उज्जहार <coughs> ज्यायान् गुणैरवरजोऽपि अदितेः सुतानां लोकान् विचक्रम मेचक्रमे ईमान यद अथ आधियन्या आधी, आधी यज्ञान क्षमाम वामने न जग्रहे प्रबद्ध छले न यात्याम यात्याम चरणे प्रभु न चाल्या नार्थो बलेरायम उरुक्रमा पादशवचम आपस शिखा धृतवतो विबुधा अधिपत्त्यम योवै प्रतिश्रुतम रिते न चकिर्षद அந்யத் ஆத்மானமங்க மங்க சசிரசா ஹரையே அபிமேனே போன செஷன்ல வந்து ரெண்டு அவதாரங்கள் பார்த்தோம் ஒன்னு வந்து கஜேந்திரனுக்கு மோட்சத்தை கொடுத்த அந்த அவதாரம் அஹ் அகில லோகநாத ஆதிபுருஷான்னு கூப்பிட்ட பொழுது அஹ் அந்த கேட்பதற்கே மங்களமான ஒரு நாமதேயம் அவருக்கு அப்பேற்பட்டவர் அஹ் ஹரி இதுல ஏறி அந்த பதக ராஜ புஜக புஜ அதிரூடகா கருடன் மேல ஏறி சக்கரத்தை கையில வச்சுண்டு இன்னதுன்னு தெரியாம யாராலையும் புரிஞ்சுக்க முடியாத ஒருவர் அந்த சரணம்னு வந்து அடைஞ்சிருக்க கூடிய அந்த யானைய வந்து காப்பாத்தினார் முதலைய வெட்டி அவர் முதலையினுடைய தலைய வந்து வினிபாட்டிய அதை பொழந்து இவர் வந்து கைய பிடிச்சு தூக்கினாருங்கிறார் கையினா அங்க வந்து யானையினுடைய துதிக்கைய வந்து புடிச்சு இவர் வந்து மேல தூக்கி விட்டார் பகவான் அவ்வளவு கிருப்ப அவருக்கு அடுத்தது வந்து வாமனாவதாரம் வாமனாவதாரத்துல ஒரு பிரபு அஹ் அதாவது வெறும் பணத்தினால ஒருத்தரை வந்து அசைக்க முடியாதுங்கிறத காமிச்சு கொடுத்தார் தர்ம மார்க்கத்துல செல்கின்ற ஒருவனை பிரபு தன்னுடைய ஒரு செல்வத்தின் ஒரு அகந்தையினால ஒருத்தரை வந்து இது பண்ண முடியாது அசைக்க முடியாது வேண்டிக்கணும் வேண்டிண்டாதான் வந்து நம்மளால எதுவுமே பண்ண முடியும் பிரார்த்தனைக்குதான் வந்து பகவான் இயங்குவாங்கிறத வந்து காமிச்சு கொடுத்தார் அந்த இடத்துல ரெண்டு காலடி வச்ச உடனே மூணாவது எங்க வைக்கட்டோம்னுட்டும் அவனை வச்சு அமுத்தினர் அஹ் பகவான் அப்போ அந்த இடத்துல கூட சொல்றச்சே சக சிரசா ஹரையே அபிமேனேன்னுட்டு தன்னுடைய சரணாகத்தியை அங்க வந்து வெளிப்படுத்துறான் பலி சக்கரவர்த்தி வழிச்சக்கரவர்த்தி வந்து என்னதான் இருந்தாலும் பிரகலாதனுடைய பேரன் இல்லையா அதனால அவனுக்கு வந்து ஒரு க்ஷணம் கண்ணை மறைச்சிருந்தா கூட தான் ரொம்ப தான தானத்துல வந்து சிறந்தவன்னு அவனை வந்து நினைச்சுன்னு இருந்ததுனால தான் அவன் பத்தாக அவன் கட்டுப்பட்டான் சாதாரணமா இருந்திருந்தான்னா பிரச்சனை இருந்திருக்காது அங்க வந்து தான் ரொம்ப தானம் கொடுக்குறோன்னு அவனுக்கு ஒரு நினப்பு அதனால பகவான் அங்க கட்டுப்படுத்தினார் அடுத்தது வந்து ஹம்சாவதாரம்னு ஒரு அவதாரம் பின்னாடி வரப்போறது

உனக்கும் உபதேசம் பண்ணாரோல்ல ஒரு அவதாரம் எடுத்துண்டு அந்த அவதாரம் உனக்கு ஞாபகம் இல்லையாங்கிறதுக்காக ஹே நாரத நாரதரே துப்பியம் உனக்கு அஹ் ஆஹ் பகவான் அவர் வந்து பிரிஷம் உன்னுடைய ஒரு விபருத்த பாவேன சந்துஷ்டா பரிதுஷ்டகா சன்னு அவருக்கு வந்து நாரதர் வந்து ரொம்ப ஒரு பக்திய காண்பிச்சதுனால விருத்த பாவேன பாவகாங்கிறது இங்க அவருடைய மனசுல இருக்கக்கூடிய ஒரு பாவம் பாவத்தை வந்து இங்க ஸ்ரீதர சுவாமி பக்தியாங்கிறார் நம்ம வெறும் இமோஷன் போம் அவர் வந்து அது அழகா அதி உத்ரித்தையா பக்தியாங்கிறார் ஆனா வியாசோவேத்தி வியாசோவேத்திவா நவா வியாசருக்கு கூட தெரியாது சுகருக்கு கூட தெரியாதோ என்னமோ ஆனா சகலம் ஸ்ரீதரோவேத்தின் ஸ்ரீதர சுவாமிக்கு எல்லாமே கரெக்டா புரிஞ்சிடும் அதனால அவர் அப்படி வியாக்கியாரம் எழுதியிருக்காருன்னு சொன்னா முதல்ல மிகவும் விருத்த வளர்ந்த ஒரு விருத்தி அடைந்த ஒரு பாவத்தினால் அப்படின்னா உத்ரித்தையா பக்தியா அந்த பக்தியினால பகவான் சந்தோஷம் அடைந்து பரிதுஷ்டஹாசன்னு ஆஹ் சந்தோஷ சந்தோஷத்தை அடைந்தவராக யோகம் சாது உவாச்ச யோகம் யோகத்தை அந்த யோகம்னா பக்தி யோகம் பக்தி யோகம் மாத்திரம் இல்ல அதுக்கு இன்னும் எதை கூறினார்னா பாகவதம் பாகவதத்தை உவாச்ச பாகவதத்தை அதாவது பகவத் தர்மமான விஷயங்களை நாரதருக்கு ஞானத்துடன் கூடினதான அந்த பாகவதத்தை கூறினார் பாகவதத்தினுடைய இதுலயே மகாத்மியத்துல பார்க்கும் பொழுது இதுல வெறும் உங்களுக்கு வந்து பக்தி மாத்திரம் வேதாந்தம் மாத்திரம் இல்ல அதனால கலந்து இருக்கு பக்தி வைராக்கியத்தோட உங்களுக்கு வந்து ஆத்மதத்துவமும் சேர்ந்து இருக்குன்னு எல்லாமே கலந்து கட்டி இருக்கக்கூடிய ஒரு கிரந்தம் இது அதை இங்க வந்து அழகா சொல்றார் யோகம் ஞானம்னு ரெண்டு விஷயமா சொல்றார் யோகம்ங்கரிச்சு பக்தி யோகம் ஞானமுங்கரிச்சு ஞான சாதனம் ஞானத்துக்கு சாதனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அது பக்தியா இருக்கலாம் கர்மாவா இருக்கலாம் ஞானமாவே இருக்கலாம் அந்த அப்ப பரம்பொருளினுடைய ஒரு ஞானத்தை அடைவதற்கு எதெல்லாம் சாதனமா இருக்குமோ சாதன பூதமாக இருக்கக்கூடிய பக்தி யோகம்னு அந்த ஞானத்தை வந்து யோகத்துக்கு அப்ஜெக்டிவாகவும் எடுத்துட்டோம்னா ஞான சாதன ரூபம் எது பக்தி யோகம் அதை பாக அது பாகவத ரூபமாக இருக்கக்கூடியதை உவாச்ச துப்பியம் உவாச்ச உனக்கு கூறினார் மேலும் அந்த பாகவதம்ங்கிறது எப்படி இருக்குன்னா ஆத்ம ச தீபம் ச தத்துவமேவ தத்துவத்துடன் கூடினது இல்ல தத்துவம் தான் சங்கர் இந்த இடத்துல அதனால ஆத்ம தத்துவத்தை விளக்குகின்றதாக இருக்கக்கூடிய பாகவதம் பாகவதத்துக்கு அப்ஜெக்டிவ் பக்தியை சொல்லி தரத்துக்காக வரலங்கிறார் பக்திங்கிறது மாத்திரம் இல்ல பக்திங்கிறது ஒரு ஞான சாதனம் அந்த ஞானத்து சாதனத்தை கொண்டு எதை நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா தத்துவத்தை விளக்குகிறது அந்த பாகவதம் பக்திங்கிறது ஒரு பாத்து ருச்சிகரமான பாத்து அவ்வளவுதான் நல்ல விஷயங்களை கத்துக்கிறதுக்கு நம்ம புராணத்துக்கும் போகலாம் காவியத்துக்கும் போகலாம் புராணத்துல தேடி கண்டுபிடிச்சு இது பண்றதுக்குள்ள கஷ்டம் அதனால ரொம்ப சுலபமா கந்தா சம்மிதத்தையா உபதேச யுஜேன்னு காவியத்துல கொடுத்தா மாதிரி இங்க வந்து வேதாந்தத்துக்கு போகணும்னா பிரகரண கந்தங்கள் படிக்கலாம் ஆனா இங்கே இந்த மார்க்கத்துல ரொம்ப சுலபமா அந்த ஆத்ம தத்துவத்தை புரிஞ்சுக்கலாங்கிறதுனால பாகவதம்ங்கிற ஒரு விஷயத்த உனக்கு வந்து உபதேசம் செய்தார் பரிதுஷ்டஹாசன்னு எது வாசுதேவ சரணாகா அஞ்ச செய்வ விதுங்கிற அந்த பாகவத தத்துவம் எப்படி இருக்குங்கிறத குவாலிஃபை பண்றச்சே சொல்றச்சே எது எந்த பாகவதமானது வாசுதேவ சரணாகா வாசுதேவனை சரணடைந்தவர்கள் அஞ்சசைவ சுலபமாகவே எளிதாகவே அத ரொம்ப சீக்கிரமாக வந்து விதுகு அறிந்தார்கள் அறிந்தார்களோ அந்த பகவானை சேர்ந்ததான பாகவதத்தை அஹ் புகட்டினார் உவாச்ச சோ ஹே நாரத நாரதரே பிரிஷம் மிகவும் விருத்தபாவேன வளர்ந்து இருக்கக்கூடிய பக்தியினால் பரிதுஷ்டா சந்தோஷமடைந்தவராக இருக்கும் பகவான் இங்க இருக்கு ஆ பகவான் யோகம் ஞானம் ஆத்மச துவ தீபம் பாகவதம் துபியம் உவாச்சு வாசுதேவசரணா அஞ்சசைவ விது யோக பூர்வகமாக இருக்கும் ஞானத்துக்கு சாதனமாக இருக்கும் ஆத்ம தத்துவத்தை பிரகாசிக்கின்றதாக இருக்கும் பாகவதத்தை மேலும் வாசுதேவ சரணாக செய்வ விது எந்த உங்களுக்கு வாசுதேவனை சரணடைந்தவர்கள் ரொம்ப சீக்கிரமாக சுலபமாக அஞ்சசாங்கிறதுக்கு வந்து பிரத்யமாக அவ வந்து புரிஞ்சுக்கிறாளோ டக்குன்னு அவளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியறது அப்படிப்பட்ட அந்த பாகவதத்தை துப்பியம் உனக்கு உபதேசம் செய்தார் அந்த பகவான் அப்படிங்கிற சோ அது ஹம்சாவதாரம்னு இந்த அவதாரிக்கையில இருந்து நமக்கு தெரியறது அன்னபக்ஷியாக இருந்து அவர் உபதேசம் செய்தார்னு பின்னாடி வரப்போறது நாரத பிருஷம் பகவான் விருத்த பாவேன சாது பரிதுஷ்ட உவாச்ச யோகம் ஞானம் ச பாகவதம் ஆத்ம சதத்துவ தீபம் எத் வாசுதேவ சரணா விதுகு அஞ்ச செய்வ அடுத்தது சக்கரம் திட்சு அவிஹதம் தசசு ஸ்வேஜோ மன்வந்தரேஷு மனு பிபர்த்தி துஷ்டேஷு அஹ் உஷதீன் பிரதையன் சரித்யி வார்த்தைகளும் கொஞ்சம் கஷ்டம் இதுல வந்து அஹ் இதுவும் அன்வயம் பண்றதும் கொஞ்சம் கஷ்டம் இந்த இடங்கள்ல சோ அடுத்தது வந்து தத்தத் மன்வந்தர அவதார தத்தத் மன்வந்தர அவதாரம் ஆக அந்தந்த மன்வந்தரத்துல மனு வம்சத்துல அதாவது இதுவயம்பூப மன்வந்தரே அப்படிங்கிறோம் உங்களுக்கு வந்து ஸ்வயம்பூ அந்த மனுவாக பிறந்தவர் ஒவ்வொரு மனுவாக ஒவ்வொரு மன்வந்தரத்திலையும் ஒவ்வொரு மனுவாக அவதாரம் எடுத்ததும் பகவான் தான் எல்லாமே அவர்தான்னு சொன்ன உடனே நமக்கு என்ன எத்த விபூதிமத் சத்துவம்

பத்தாவது அத்தியாயத்துல அந்த விஸ்வரூப எதும் போது எத்யத் விபூதி மது என்னென்னலாம் சிரேஷ்டமா இருக்கோ ஸ்ரீமது செல்வத்துடன் கூடினதாக சத்துவ சத்துவப்பிரதானமாக இருக்கோ இந்த உலகத்துல தச்சகலமும் தத்ததேவ அவகச்சத்துவம் மம தேஜோ அம்ச சம்பவம் என்னுடைய இருந்து பிறந்தவைகள்ங்கிறத நீ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார் அப்போ இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு மன்மந்திரத்திலையும் சிரேஷ்ட புருஷனாக அந்த மன்மந்திரம் இஸ் நேம் ஆஃப்டர் தட் பர்டிகுலர் பர்சன் మన్వంతరవంధరేషు ఒ మన మన్వంతరతీ మనవంశధర సన్న ఎప్పటి మనవంశధర సన్న దశు దిక్షు స్వతేజా అవిహతం చక్రం బిభర్తి தன்னுடைய சக்கரத்தை ஆளுகிறார் அதாவது அந்த சக்கராயுதத்தை அவர் வந்து தடங்களே இல்லாத தன்னுடைய அந்த தேஜசானு கையில அப்படி அவர் வந்து சுதர்சன சக்கரத்தை கையில மனு மனு வம்சத்துல பிறந்து அந்த மனு வம்சத்தை நிலைநாட்டுபவராக பிறந்து ஒவ்வொரு ம மண்வந்தரத்திலும் ரெண்டு விதமா எடுத்துக்கலாம் மண்வந்தர அவதாரம் மண்வந்தரமாக அவர் வந்து அவதாரம் எடுத்தவர் அல்லது ஒவ்வொரு மண்வந்தரத்திலும் மன்வந்தரேஷு மனு வம்ச தரஹா மனு வம்சத்தை நிலைநாட்டுவதற்காக எடுக்கக்கூடிய ஒரு அவதாரம் மனு வம்ச தரஹா அப்படின்னா மனு வம்சத்தை நிலை கொண்டு நிலைநிறுத்திக் கொண்டு தன்னுடைய சக்கரத்தை கையில் எடுத்துக்கொண்டார் அப்போ எல்லா அவதாரத்தையும் எடுத்துக்கலாம் அந்த இடத்துல என்னென்னல்லாம் அவதாரங்கள் சத்துவ பிரதானமா இருக்கோ அந்த சத்துவப்பிரதானமா இருக்கக்கூடிய அத்தனை அவதாரங்களையும் இங்க எடுத்துக்கணும் கீத ஸ்லோகத்தை இங்க நினைவுபடுத்திக்கணும் ஒவ்வொரு மனுவும் அவருடைய வம்சாவதாரமா எடுத்துக்கலாம் மன்வம் தரேஷு மனு வம்சதரஹா மனு வம்சத்தை நிலைநாட்டுகின்ற மனு வம்சத்தில் பிறந்த அத்தனை அரசர்களையும் எடுத்துக்கலாம் அல்லது மனுவம் நிலைநாட்டுவதற்காக என்னென்ன அவதாரங்கள் உண்டோ அத்தனையுமே எடுத்துக்கலாம் என்னென்னா சத்துவ பிரதானமோ தத்துவ தேவ அவகச்ச அப்படிங்கறத இங்க எடுத்துக்கலாம் சோ அதனால மனு வம்ச தரகாசன்னு அப்போ கையில வந்து அந்த சக்கராயுதத்தை இருக்கார் சோ என் எப்படிப்பட்ட சக்கராயுதம்னா தசசு திக்ஷு பத்து திக்குகளிலும் ஸ்வ தேஜகா தன்னுடைய ஒரு அம்சமாக இருக்கக்கூடிய சுதர்சனம்ங்கிறது சக்கரத்தாழ்வாருங்கிறோம் இதுல வைஷ்ணவ சம்பிரதாயத்துல அது வந்து பகவானுடைய ஒரு அம்சமாதான் ஒவ்வொன்னுத்தையும் சொல்றோம் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கத்தி அவருடைய ஆயுதங்கள் எல்லாமே அவருடைய ஒரு அம்சாவதாரங்கள் தான் எல்லாமே அதனால இங்க வந்து சுஜக சக்கரம்ங்கரிச்சு தன்னுடைய ஒரு தேஜஸாக இருக்கக்கூடிய தன்னுடைய அம்சமாக இருக்கக்கூடிய சக்கரம் சுதர்பர்த்தி அபிகதம்ங்கிறது வந்து அப்பிரதிகம் தடங்கள் இல்லாமல் பத்து திக்குகளிலும் தடங்கள் இல்லாமல் செல்லக்கூடியதாக இருக்கும் அந்த சக்கரத்தை விபர்த்தி தாங்குகிறார் மேலும் ஆஹ் துஷ்டேஷு ராஜசு தமம் வியதாத் எப்படின்னா ஸ்வ கீர்த்தின் பிரதையன்னு சத்யே திரிபிருஷ்டே உஷதீம் சரித்திரை பிரதையன் இதுதான் அன்வயங்க சத்தியே திரிபிருஷ்டே சத்தியே முலகத்திற்கும் பிருஷ்டே மேலே இருக்கக்கூடிய சத்தியலோகமானதில் அதுவரையில் வரையில் உஷதீம் கீர்த்திம் தன்னுடைய பலவிதமான சரித்திரங்களினால் அப்ப சரித்திரம்னு இங்க ஸ்பெசிஃபை பண்ணாததுனால எந்த சரித்திரம்னு ஸ்பெசிஃபை பண்ணாததுனால நம்ம வந்து எப்படி ஒவ்வொரு சத்வாம்சத்தினுடைய ஒரு சரித்திரம் என்னென்ன இருக்கோ அவருடைய பகவானுடைய அம்சங்கள் என்னென்னலாம் இந்த உலகத்துல இருக்கோ அதனுடைய சரித்திரங்களை வைத்துக்கொண்டு சரித்திரங்களின் மூலியமாக கதைகள் மூலியமாக உஷதீம் ஸ்வகீர்த்திம் பிரதையன்னு உஷதிங்கிறது இதுவும் வேதத்துல இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் இதெல்லாம் அழகாக இருக்கக்கூடியது அழகாக கவரக்கூடியதாக இருக்கும் ஸ்வகீர்த்தி தன்னுடைய கீர்த்தியை விஸ்தார எண்ணு அதை ஆஹ் நல்ல இதுவாக விஸ்தார எண்ணுங்கிறது இங்க பிரதை எண்ணு அதை வந்து பரப்பிக்கொண்டு பரவச் செய்து கொண்டு சரி தன்னுடைய சரித்திரங்களினால் உஷத்தீம் ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய சுவகீர்த்தின் தன்னுடைய புகழை பிரதையன்னு பரவச் செய்து கொண்டு துஷ்டேஷு ராஜசு கெட்ட அரசர்களின் விஷயத்தில் கெட்ட அரசர்களின் பேரில் தமம் தண்டனையை அளித்தார் கெட்ட ராஜாவா இருந்தான்னா உடனே அழிச்சுடுவர் நல்ல செயல்கள் தான் அவருடைய சச்சரித்திரங்கள் அவருடைய நல்ல சரித்திரங்களை வைத்துக்கொண்டு அவருக்கு வந்து சத்தியலோகம் வரையில் அவருடைய புகழ் பரப்பித்து சோ ஒவ்வொரு மன்மந்திரத்திலையும் சத்வாம்ச பிரதானமாக இருக்கக்கூடிய அவதாரமா எடுத்து கையில சுதர்சன சக்கரத்தையும் அப்போ சத்வ பிரதானமா அவதாரம் அதுக்குண்டான செயல்களை செய்து அவர் வந்து சத்தியலோகம் வரையில் கீர்த்தியை பரப்பினார் கையில சக்கரத்தை வச்சிருந்தார் சக்கரத்தை வச்சிருண்டதுனால துஷ்டேசு ராஜசு தமம் எததாது கெட்ட அரசர்கள் பேர்ல ஒரு தண்டனையை விதித்தார் சரியா அவன் தர்ம மார்க்கத்துல இப்ப பிரவருத்திக்கலாம் அவனுக்கு தண்டனைய கொடுக்கறது இந்த ரெண்டு வேலையே பண்ணார் இது அது என்ன பரித்ரானாய சாதுனாம் வினாசாய துஷ்கிருதம் இந்த ரெண்டு வேலை தானே அவருக்கு ஒவ்வொரு அவதாரத்திலையும் நல்லவர்களை வந்து காப்பாத்தணும் அதுக்கு அதனால தான் வந்து தன்னுடைய சரித்திரங்கள் செயல்கள் அந்த செயல்களினால் அவர் வந்து கீர்த்தியை அடைந்தார் நல்லவர்களை காப்பாத்தினார் அப்படின்னு இன்னைக்கும் நம்ம வந்து கஜேந்திரனை வந்து காப்பாத்தினார்னு அத்தனை நம்ம பிரகலாதனுக்கு வந்து கொடுத்தாருன்னு అదేపోలే అడతది కెట్టావునా అెట్ట పదైల పోగకూడవే అన్నా దుష్ట రాజసు దమం వ్యదధాత్ చక్రం చ దిక్షు అవిహతం దశసు స్వతేజో మన్వంతరేషు మనువంశరో బిభర్తి దుష్టు రాజసు దమం వ్యదధాత్ స్వకీర్తిం సత్యే త్రిపృష్టే ఉషతీం ఉషతీం ప్రథయన్చరిత్రై அடுத்தது தன்வந்திரி அவதாரம் இந்த பார்க்கடால கடைஞ்சபோது தன்வந்திரி தான் வந்து அமிர்தத்தை தூக்கிட்டு வந்தார் இந்த தன்வந்திரி அமிர்தத்தை தூக்கின் வந்து கொடுத்துட்டும் அதுக்கப்புறம் அவருக்கு வேலையே இல்லைன்னு இல்ல இங்கதான் வந்து சொல்றாரு எல்லா ஜனங்களினுடைய எல்லாத்தையும் போக்கினவராக ஆயுர்வேத சாஸ்திரத்தை எழுதினாருன்றார் தன்வந்தரிச்ச பகவான் சுயமேவ கீர்த்தி நாம்னா திருணாம் புரு ருஜாம் ருஜ ஆஷு ஹந்தி யக்ஞ்ச பாகம் அமிர்தாயுஹு ஆவ அவருந்த ஆயுஷ்ய வேதம் அனுஷாஸ்தி அனுஷாஸ்தி அவதீரிய லோகே லோகே அவதீரிய உலகத்தில் அவதாரம் எடுத்துக்கொண்டு அவர் வந்து அந்த ஆயுஷ்ய வேதம் ஆயுர்வேதத்தை அனுஷாஸ்தி அஹ் கூறுகிறார் அத வந்து உபதேசம் செய்கிறார் அனுஷாஸ்தி அதுக்கு முன்னாடி வந்து பா யக்ஞே பாகம் எியத்துல வந்து அவர் ஒரு பாகம் எடுத்துண்டு ஜனங்களினுடைய ஒரு பெரும் ரோகங்கள் என்னென்னலாம் உண்டோ புரு புருஜாம் யாரோட பேரை கேட்ட மாத்திரத்துல நமக்கு வந்து ஒரு சட்டுன்னு அந்த ரோகங்கள் எல்லாம் போயிடுறதோ அந்த மாதிரி ஒரு அவதாரத்தை எடுத்துட்டார் அதுதான் தன்வந்தரிகி பகவான் தன்வந்தரிகி பகவானான தன்வந்தரிகி லோகே அவதீரிய இந்த உலகத்தில் அவதீரிய ஆஹ் அவதரித்து தன்வந்தரிகிச்சமேவ கீர்த்திகி அவர் அப்படியே மயமாக இருக்கக்கூடியவர் அதுனா கீர்த்தியே உருவெடுத்து வந்த மாதிரி இருக்கு உத்ரேக் அது அதிசயோக்திங்கிறோம் உத்ரேக்ஷா இல்ல ஸ்வயமேவ கீர்த்திகின்னா கீர்த்தி அதிசயோக்திகிங்கிற இங்க கீர்த்தி அவர்தான் புகழனுடைய ஒரு ஒரு உருவமாக இருக்கக்கூடியவர் இவரே சுயம் கீர்த்தியா கீர்த்தியானது போல் இருக்கக்கூடியவராக இருக்கும் தன்வந்தரிகி நாம்னா ஏவ தன்னுடைய பெயரினாலேயே புரு ருஜாம் ருஜகா ஹந்தி ஆஷுஹந்தி ஹந்தி சீக்கிரமாக அஹ் போக்களிக்கிறார் புருருஜாம் புருங்கிறது ரொம்ப பெரும் ஒரு வியாதியை கொண்டது மகா வியாதி உள்ளவர்களுக்கு புருருஜாம்னு பேரு புருகத்து வியாதின்னு அர்த்தம் அந்த புரு ருஜாம் பெரும் வியாதியை கொண்டவர்களான மனிதர்களினுடைய ருஜக வியாதிகளை ஹந்தி போக்குகிறார் ஆஷு ஹந்தி சோ மகா ரோகினாம் புருருஜாம் மகாரோகிணாம் ஸ்வநாம்னைவ ருஜகா ரோகானு ஹந்தி ஒரு ஸ்லோகம் இருக்கு அதாவது அச்சுத அனந்த கோவிந்த ஆசு நாசய நாசய தன்வந்தரே ஹரே ரோகானு ஆசு நாசய நாசையன்னு கேட்டுப்போம் இதுல கூட ஜ ஷரீரே ஜர்ஜரி பூத்தே வியாதிக்கிரஸ்தே கலையவரே ஔஷதம் ஜார்ந்தமே தோயம் ஆஹ் ஆஹ் வைத்தியோ நாராயணோ ஹரிஹி பேஷஜம் பிஷக்கு வைத்தியோ நாராயணோ ஹரிஹி அந்த இடத்துல சரீரே ஜர்ஜரி பூத்தே சரீரமானது அப்படியே விளவலுட்டு போய் இருக்கும் பொழுது கலையவரே களையவரே வியாதிகள்லாம் வந்து அட்டாக் பண்ணி உட்காந்துருக்க அந்த சரீரத்துல அஹ் இதுல சில வியாக்ரீவ திஷ்டதி ஜரா பரிதர் ஜெயந்தியும் வைராகிய சதுக்கத்துல பர்திரி வந்து அப்படியே ஒரு பெண் புலி போல அங்க நின்னுட்டு அது வந்து பயமுறுத்துறதான் நம்மள வந்து மூப்புங்கிறது இந்த ஓல்ட் ஏஜ் ரோகாஷ்ட சத்ரவைவ பிரகரந்தி தேகம் அப்படி தினமும் சத்ருக்குள்லாம் வந்து ஒரு நாள் நம்ம சரி ஒருத்தருமே இல்லைன்னு உட்காந்தோம்னா திடீர்னு பார்த்து அவ அட்டாக் பண்ணுவானா நம்ம ஆறாமரை உட்காந்து இருக்கிறதா இந்த ரோகம் வந்து நிற்கும் நம்ம சரீரத்துல அது மாதிரி வியாதிக்கிரஸ்தே களைவரே நமக்கு என்ன ஔஷதம் மருந்து எதுன்னா ஜன்னி தோயம் ஔஷதம் கங்க ஜலம் அதாவது ஆயுசு முடிகிற டைம்னு அர்த்தம் அந்த இடம் கங்க ஜலம்ங்கிறது நமக்கு ஔஷதம் வைத்தியோ நாராயணோ ஹரி ஹரிதான் அங்க வைத்தியம் அது தவிர வேற எதுவுமே நமக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கிடையாது அங்க அதனால ருஜாம் அங்கே ஹந்தி பெரும் வியாதிகள் உடையவராக இருந்த பொழுதிலும் அந்த மனுஷியர்களினுடைய ருஜகா வியாதிகளை ரோகானு ஆசுஹந்தி சீக்கிரமாக போக்குகிறார் மேலும் யக்ஞே அவர் பாகம் அமிர்தாயுகு சன்னு அமிர்தாயுங்கிறச்சு அமிர்தம் மரணம் மரண இங்க வந்து உங்களுக்கு தன்வந்திரிக்கு அமிர்தாயுகுறதுவந்தா கொடுத்திருக்காரு அமிர்தம் அப்படின்னா ரஹிதம் மரணமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஆயுஷை கொடுக்கக்கூடியவராக இருக்கும் தன்வந்தரி சோ எவ்வளவு தூரம் நம்ம வந்து லைஃப ப்ரொலாங் பண்ண முடியுமோ இந்த உலகத்துல வியாதிகளே இல்லாமல் இந்த லைஃப ப்ரொலாங் பண்ண முடியுமோ அதுக்குண்டான ஒரு மருந்தை கொடுத்தவர் அவர்தான் அதனால மரணம் இல்லாத ஒரு ஆயுஸ் யாருனால ஏற்படுறதோ ஒரு ஆயுளானது அது அவருக்கு அமிர்த ஆயுகுன்னு பேரு அல்லது அமிர்தமிவ ஆயுகு அந்த அமிர்தத்தை எடுத்துட்டு அவர் வர்றச்சே அதாவது ஆயுள் உன்னுடைய இந்த அமிர்தம் அப்படிங்கிற மாதிரி அவர் கொண்டு வந்தார் எல்லாருக்கும் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அந்த அமிர்தம் வேணுங்கிறதுக்காக தானே கடைஞ்சா இவர் அந்த கையில அமிர்தத்தை எடுத்துட்டு வந்ததே இந்த லோகத்துக்கு அமிர்தம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஆயுள் அதுக்காக தான் நம்ம வந்து லைஃப்ல கஷ்டப்படுறோம் ஹெல்தியா இருக்கணும்ங்கிறதுக்காக தானே ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு இருக்கோம் அத வந்து ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி அவர் கையில அந்த அமிர்தத்தை ஆயுள் ரூபமான ஒரு அமிர்தத்தை கையில எடுத்துட்டு வந்தார் அதனால அவருக்கு அமிர்தாயு யக்ஞே அவ அவங்கரிச்சு இத வந்து ரெண்டு பாடபேதம் இருக்கு அவாப ருத்தம்னு ஒரு பாடபேதம் இருக்கு அல்லது இங்க வந்து அவங்கறத தனியா எடுத்துட்டு அவ அவசன்னம் பூர்வம்ங்கிறார் அசுரர்களால் தடுக்கப்பட்டது அவங்க தடுக்கப்பட்டதுங்கிறத அர்த்தத்துல சொல்றார் அவசன்னம் பூர்வம் தைத்யகி பிரதிபத்தம் யஜ்ய பாகம் அவருந்தே லபதே சோ எவருக்கு யஜ்யபாகம் கிடைச்சதுன்னா அவருக்கு யஜ்யபாகம் ஆனா முதல்ல வந்து தைத்தியர்கள் அசுரர்கள் அங்க தடுத்தார்களாம் அவிர்பாகத்தை அசுரர்களால் தடுக்கப்பட்ட அவிர்பாகத்தை த தன்னந்திரியான ஒரு அவதாரத்தை எடுத்து அவர் அதை எடுத்துட்டார் அவருக்கு கிடைச்சது இதனுடைய ஒரு முழுக்க நம்ம அவதாரத்துல பின்னாடி என்ன ஏதுன்னு டீட்டெயில்ஸ் பார்ப்போம் சோ இங்க இருக்கிற பதத்தினுடைய அர்த்தத்தை சொல்லிடுறேன் அமிர்தாயு சன்னு அதாவது அமிர்தத்தை ஆயுஷாக கையில இருக்கக்கூடியவராக மரணமற்ற ஒரு ஆயுஷை கொடுக்கக்கூடியவராக இருந்து கொண்டு யஜ்யை யஜத்தில் அவ அவங்கரிச்சு முன்னாடி தைத்தியர்களால் அரக்கர்களால் அவ தடுக்கப்பட்டதான பாகம் அது வந்து அவங்கிறத வந்து பாகத்துக்கு அப்ஜெக்டிவா எடுத்துக்கலாம் சோ தடுக்கப்பட்டதான அவிர் பாகத்தை அவருந்த அடைந்தாரோ அவர் மேலும் ஆயுஷ்ய வேதம் அனுஷாஸ்தி ஆயுல விருத்தி பண்ணுவதற்காக உண்டான ஒரு வேதத்தை அவர் அனுஷாஸ்தி ஆயுர்வேதம் ஒரு உபவேதம் அதனாலதான் இங்க வந்து ஆயுஷ்ய வேதம்னு சோ ஆயு விஷயம் வேதம் அனுஷாஸ்தி சோ அந்த வேதத்தை ஆயுர்வேதம்ங்கிற ஒரு ஒரு உபவேதத்தை அவர் அனுஷாஸ்தி அத உபதேசம் செய்கிறார் சரியா தன்வந்தரிஷ பகவான் சுவயமேவ கீர்த்தி நாம்னா ஒரு திருவ திருப்பியும் சொல்லிடுறேன் சோ இந்த தன்வந்திரிங்கிற பகவான் தன்வந்தரிகி பகவான் லோகே அவதீரிய ஆஹ் லோகே அவதீரிய உலகத்தில் அவதாரம் செய்து தன்வந்தரிகி பூத்வா சோ தன்வந்தரியாக இருந்து கொண்டு ஸ்வயமேவ கீர்த்தி தானே கீர்த்தி உருவமாக இருந்து கொண்டு நம்நாயேவரினாலேயே புருருஜாம் ருஜகா ஆசுகந்தி பெரும் வியாதிகளை கொண்ட ஜனங்களினுடைய வியாதிகளை சீக்கிரமாக போக்குகிறார் மேலும் சன்னு அமிர்தத்தை அதாவது மரணமில்லாத தன்மைங்கிறத வந்து ஒரு அந்த ஒரு ஆயுஷ கொடுக்கக்கூடியவராக இருந்து கொண்டு யஜத்துல தடுக்கப்பட்ட பாகத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் அசுரர்கள் தடுத்த அந்த யஜ்யபாகத்தை ஹவிர் பாகத்தை இவர் ஏற்றுக்கொண்டார் மேலும் ஆயுஷ்ய வேதம் அனுஷாஸ்தி இந்த ஆயுர்வேதத்தை அவர் வந்து புகட்டினார் தன்வந்தரி கீர்த்தி நாம்னா நிறாம் புரு ருஜாம் ருஜ ஆசுகந்தி யஜ்னே சாகம் அமிர்தாயு அவாவருந்த ஆயுஷ்ய வேதம் அனுஷாஸ்தி அவதீரிய லோகே அடுத்தது பரசுராம அவதாரம் இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் ஆறு ஆக்சுவலி தர்மந்திரி அவதாரத்துல இருந்தே உங்களுக்கு ஒரு ஒரு மாறுதல் அந்த வரம்புல ஒரு மாறுதல் இருக்கு அது என்னன்னா அனுசாஸ்தின்னு முடிச்சார்னா இந்த இடத்துல வந்து யக்ஞே பாகம் அவருந்த அவருந்தே அடைந்தார் அதுக்கப்புறம் அனுஷாஸ்தி அவர் அனுசாசனம் செய்கிறார் இங்கேயும் உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா உத்தந்தி அப்படின்னு பரசுராம அவதாரம் பிரசன்டென்ஸ்ல இருக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கக்கூடிய அவதாரங்கள் அந்த அம்சாவதாரம் வரையில் அவர் வந்து பாஸ்டென்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தார் இந்த தன்வந்திரி அவதாரத்துல இருந்து பிரசன்டென்ஸ் வந்துட்டு இருக்கு அடுத்தது வந்து ராமாவதாரம் வரும் பொழுது அந்த இடத்துல ஃபியூச்சர் டென்ஸ் வந்துரும் நோட் பண்ணிண்டே வந்தேன்னா அப்போ எந்த டைம் ஃப்ரேம்ல பிரம்மா நாரதருக்கு வந்து உபதேசம் பண்ணிருக்கணும் இத அப்படிங்கறது ஓரளவுக்கு நமக்கு புரியுது உனக்கு முன்னாடி அவதாரம் பண்ண அவதாரமா எடுத்து உனக்கு உபதேசம் செய்தாரே அப்படின்னு அங்க டென்ஸ்ல முடிச்சு இந்த தன்வந்திரி அவதாரத்துல உங்களுக்கு டென்ஸ் வருது நடந்துட்டு மாதிரி அப்ப பரசுராம அவதாரம் அடுத்தது அதுலயும் உங்களுக்கு வந்து ரொம்ப இதுல வந்து கவனிக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனா டக்குன்னு பட்டுது அதனால அதை வந்து சொல்றேன் இதையே மெயின்டைன் பண்ணுவார்னு சொல்ல முடியாது புராணம்ங்கிறதுனால நம்ம வந்து கரெக்டாவும் இப்படிதான் இருக்கு அப்படின்னு தீர்மானமா சொல்ல முடியாது பட் அழகா இருக்கு விதினா உபபிருதம் மகாத்மா பிரம்ம துருக் பதம் நர இருக்குமா ஆர்த்தி ஆர்த்தி லிப்சு உதந்தி அசௌ அவனி கண்டக முக்ர வீரிய திரிசப்த கிருத்வா உருதார பரஸ்வதேன பரசுராம அவதாரம் எடுத்து அந்த உருதார பரஸ்வதேன உரு ஒரு பெரிய பரசு பரசு கோடாளி அந்த கோடாளி வந்து நல்ல தீக்ஷமா இருக்கக்கூடிய ஒரு கோடாளி ரொம்ப பெரிய ஒரு கோடாலியை வச்சுண்டு க்ஷத்ரம் கஷத்திரிய வம்சத்தையே அவர் வந்து உதந்தி எடுத்து பிடுங்கி எரிஞ்சார் அதாவது இந்த உலகத்துக்கு வந்து ஒரு முள்ளு மாதிரி இருக்கக்கூடியது அவனி கண்டகம் உத்தந்தி முள்ளு மாதிரி இருக்கக்கூடியதை அப்படியே வந்து அஹ் அப்ரூட் பண்ணி எரிஞ்சுட்டாராம் அதுவும் எப்படின்னா இருபத்தி ஒரு தடவை அவர் இந்த உலகத்தை சுத்தி வந்து பண்றார் அவப்பாவ ஒரு க்ஷத்ரியன் வந்து கொண்டுட்டாங்கிறதுனால இவர் வந்து அந்த மாதிரி ஒரு சபதம் எடுத்துட்டு பண்றார் பரசுராமர் ஆஹ் ஜகதா க்ஷயாய தேவேன உபபிருதம் ஆஹ் சாரி விதினா உபபிருதம் தெய்வேன உபபிருதம் மகாத்மா உத்தந்தந்தி சோ அந்த இடத்துல வந்து எங்க ஆரம்பிக்கிறதுன்னா அதாவது ஒரு நிமிஷம் ஆஹ் மகாத்மாங்கிறது தான் இங்க பகவானுக்கு அட்ரஸ் பண்ண வார்த்தை மகாத்மாங்கிறது பரசுராமர் மகாத்மாவாக இருக்கக்கூடிய அசௌ இந்த பரசுராமர் அல்லது ஹரி ஹரியானவர் உலகத்தினுடைய ஜகதா கஷய உலகத்தினுடைய நாசத்திற்காக விதினா உபபிருதம் பிரம்ம துருக்கு உஜித பதம் நரக அர்த்தி இந்த முதல் லைன்ல இருக்கிறது அத்தனையுமே உங்களுக்கு கஷத்ரம்ங்கிறது அட்ஜெக்டிவ் இது க்ஷத்ரம்ங்கிறது க்ஷத்ய குலம் அந்த குலம் எப்படி இருக்குன்னா அந்த க்ஷத்ரிய குலத்தை உத்தந்தி அவர் நாசம் செய்கிறார் இதுதான் மெயின் சென்டென்ஸ் சோ மகாத்மா அசௌ மகாத்மாவாக இருக்கக்கூடிய இந்த ஹரி கத்திரம் கத்திரிய வம்சத்தை அஹ் உத்தந்தி அவர் நாசம் செய்கிறார் எப்படி இருக்கக்கூடிய இந்த கத்திரிய வம்சம்னா கஷாய அழிவு ஜகத்தினுடைய அழிவிற்காக விதினா உபகிருதம் விதியினால அப்படியே வளர்க்கப்பட்டதான இந்த கத்திரிய வம்சம் அப்பப்போ வந்து ஹி தர்மசிய கிளானிர் பாரத அபியுத்தான அதனால எப்ப எப்பெல்லாம் தர்மத்தினுடைய ஒரு குறைவு ஏற்பட்டு அதர்மத்தினுடைய ஒரு பெருக்கு ஜாஸ்தி ஆகிறதோ அந்த அதர்மத்தினுடைய பெருக்கு எதனாலனா விதினா உபபிருதம் விதினா வர்த்திதம் எதுக்காக க்ஷயாய உலகத்தினுடைய ஒரு அழிவிற்காக விதியானது தெய்வமானது அதிர்ஷ்டமான ஒரு வசத்தினால கஷத்ரியர்கள் கெட்ட ஒரு ஒரு வளர்ச்சி ஏற்பட்டது அதனால் உபபிருதம் வளர்க்கப்பட்டதான மேலும் பிரம்ம துருக்கு பிரம்ம வேதம் அல்லது பிராமணர்கள் பிராமணேபியா துருஹதி இது பிரம்ம துக் துருக் பிராமணர்களை அஹ் துரோகிக்குமான அதாவது ஹேக் பண்றதுன்னு அர்த்தம் துருஹதி அப்படின்னா குறித்து பிராமணர்களை குறித்து துரோக மனப்பான்மையுடன் கூடினவர்களான அந்த வேதம் சோ பிரம்ம பிரம் பிரம்மனே துரு எடுத்துக்கலாம் அல்லது துருஹியதி ஆஹ் பிராமணர்களை குறித்து அல்லது வேதத்தை குறித்து துரோகத்தை கொண்டவர்களாக இருப்பதனால் அதனுடைய ரிசல்ட் என்ன அடுத்த வார்த்தை அடுத்த விசேஷனம் உஜ்ஜித பதம் வேதத்தை குறிச்ச வாளுக்கு துரோகம் இருந்ததுன்னா அந்த வேதத்தை ஓதக்கூடிய பிராமணர்களை குறிச்ச வாளுக்கு துரோகம் இருந்ததுன்னா நேச்சுரலா வேத மார்க்கத்தை தாண்டி விலகிடுவான் சோ உஜித பந்தாகா வந்து எந்த வழி உண்டோ வேத மார்க்கங்கள் உண்டோ அந்த மார்க்கத்தை விட்டவர்கள் விலகி அந்த மார்க்கத்திலிருந்து விலகியவர்கள் இந்த குலம் குல அரசர்கள் சோ உஜித பதம் பதம் கத்திரம் வேத மார்க்கத்திலிருந்து விலகினதான அந்த கஷத்ரிய குலத்தை வேத மார்க்கத்திலிருந்து விலக்கிட்டா இப்ப என்ன அப்படின்னா நரக்கத்துல இருக்கக்கூடிய கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறாளோ நம்ம இல்லைன்னா என்னத்துக்காக அவ வந்து வேத மார்க்கத்திலிருந்து விலகணும் என்னத்துக்காக பிராமணர்களை குறிச்சோ அல்லது வேதத்தை குறிச்சோ அவளுக்கு வந்து ஒரு துரோகம் இருக்கணும் துரோகம் அனுப்பான்மைங்கிறதே உங்களுக்கு வந்து நேரம் நரக்கத்தை கொண்டு போய் போறதும் இல்லையோ சோ நரக ஆர்த்தி லிப்சு அதனால்தான் நரகார்த்தி நரகத்தில் இருக்கக்கூடிய ஆர்த்தி கஷ்டங்களை வருத்தங்களை அதில் விருப்பம் உள்ளவர்கள் லிப்சு லிப்சத்தின்னு ஆசைப்படுகிறார் இச்சத்தின்னு அர்த்தம் லப்தும் இச்சா லிப்சா சோ யாரு லப்தும் இச்சுஹு லிப்சு

அதனால அவனி கண்டகம் இந்த உலகத்துக்கே ஒரு முள்ளு மாதிரி இருக்கக்கூடிய அந்த கத்திரம் அதை யாரு எடுத்தார்னா உக்ர உக்ரவீர்யா மகாத்மா மகாத்மாவான இவர் ஹரி உக்ர உக்ரவீர்யா ஒரு பெரும் வீரத்தை கொண்டவராக உக்ர உக்ரவீர்யான்னு ரொம்ப ஒரு ஆக்ரோஷத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ஒரு அவதாரமா இருந்தது ஒரு எப்படி சொல்றது ஒரு ரீசனிங்கே இல்லை அதாவது ஏதோ ஒரு க்ஷத்ரியன் கொன்னாங்கிறதுனால அந்த ஒரு க்ஷத்ரிய அழிச்சுட்டு நின்று இருக்கலாமே தவிர இவர் வந்து அந்த ஒரு வெறித்தனமா போனாருங்கிறது காமிக்கிறார் இந்த இடத்துல அது ஒரு ஆனா அந்த இடத்துல வந்து கெட்ட அரசர்களுக்கு தான் தண்டனை கொடுத்தாருங்கிறத ரொம்ப கிளியரா இந்த ஸ்லோகத்துல கொடுத்துருக்கு பல பேர் சொல்றது என்னன்னா நல்ல அரசர் எல்லாரையும் அவர் அழிச்சார் வம்சிப்ப வம்சத்துல வந்தவா எல்லாரையும் அழிச்சாரு வம்சத்துல வந்தவாட அழிச்சார் ஆனா அதுக்கு அட்ஜெக்டிவ் இங்க பாக்கணும் விதினா கஷய உபபிருதம் இந்த உலகத்தை நாசம் பண்ணுவதற்காக விதியினால் வளர்க்கப்பட்டது வேதத்தை வந்து துரோகம் செய்யறவர்கள் அதனால வேத மார்க்கத்திலிருந்து விறகினவர்கள் அதனால நரக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறவர்கள் உலகத்துக்கே ஒரு முள்ளு போல இருக்கக்கூடியவர்களை உக்ரவீரியாசன்னு ரொம்ப ஒரு உக்ர உக்ரமான ஒரு வீரியத்தை கொண்டவரான அவர் உரு தார பரஸ்வதேன உரு பெரிய தார கூர்மையான பரஸ்வதேன கோடாலினால் தாரங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் ஒன்னு அந்த கத்தியினுடைய அஹ் அசி தாரா விரதம்ங்கிறோம் கத்தி முனை விரதம்ங்கிறது தாரான்னாலே முனைன்னு அர்த்தம் இன்னொன்னு அந்த மொனை வந்து தீக்ணமா இருக்குங்கிறதுனால தாராங்கிற பதத்துக்கு லட்சணையா நம்ம வந்து தீக்ஷ்ணம்ங்கிற குணத்தை எடுத்துக்கிறோம் சோ ஊரு பெரிய ஊரு தீக்ஷ்ணமான பரஸ்வதேன கோடாளினால் சப்த கிருத்வகா மூணு அதுக்கப்புறம் ஏழு த்ரீ இன்டூ செவன் பல தடவை அப்படிங்கறதுக்காக அஞ்சு முறை அப்படிங்கறதுக்காக அந்த கிருத்த சுட்சுங்கிற பிரத்தியத்தை யூஸ் பண்றோம் அது போல இங்க வந்து திரு சப்தகாங்க உங்களுக்கு இருபத்தி ஒரு தடவை இருபத்தி ஒரு முறை இருபத்தி ஒரு தடவை அவர் வந்து இந்த நீண்ட ஒரு கூர்மையான ஒரு கோடாளியினால் உத்தந்தி அவர் நாசம் செய்கிறார் மகாத்மா பிரம்ம திருக் உஜ்ஜித பதம் நரகார்த்தி லிப்சு உத்தந்தி அசௌ அவனி கண்டகம் உகிரவீர்யா திரிசப்த கிருத்வா उरुधार பரஸ்வதேன ஒரு ராமாவதாரம் ஆச்சு அடுத்த ராமாவதாரம் ச ராமோ ராமஹா ராமஸ்ச்ச 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 மூணு ராமாவதாரம் உண்டுங்க சோ முதல்ல வந்து பரஷுராமர் அடுத்தது தாசரதி ராமஹா அடுத்தது பலராமஹா சோ இங்க வந்து நமக்கு ரெண்டாவது அந்த ராமனுடைய அவதாரம் அஸ்மத் பிரசாத சுமுக ஆரிகிறச்சையே அழகா ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லா ஆரம்பிக்கிற அஸ்மத் பிரசாத சுமுக கலையா கலேஷா இக்ஷாக்கு வம்ச அவதீரிய குரோர் நிதேஷே திஷ்டன் வனம் ச தைதானுஜ ஆவிவேஷ எஸ்மின் விருத்திய தசகந்தர ஆர்த்தி அர்ச்சத் முந்தின ஒரு ஸ்லோகத்துல பாத்தோம்னா பரசுராம அவதாரத்துக்கும் இதுக்கும் அங்க இருக்கக்கூடிய அந்த கடினமான வார்த்தைகளை விட்டுட்டு இங்க வந்து ஒரு ரொம்ப ஒரு அஹ் அநாயாசமா ஒரு ஸ்வீட் சவுண்டிங் வேர்ட்ஸா யூஸ் பண்ணிருக்காரு இதுல ராமாவதாரம் அவ்வளவு ஒரு ருச்சிகரமான ஒரு அவதாரம் பல பேருக்கு ராமாயணம் பிடிக்கும் அஸ்மத் பிரசாத சுமுக நமக்கெல்லாம் வந்து பிரசாதம் செய்யணும் நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும்ங்கிறதுல ரொம்ப ஒரு ஒரு சுமுகனாக இருக்கக்கூடியது விஷ்ணுதேஸ் நாமத்துல சுவிரத சுமுக சூக்மஹான் இருக்கு அதுல வந்து சுவிரதா சுமுகா ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்துக்கணும் ஆஹ் ஒரு வாத்தியார் சொன்னார் அழகா சுவிரதான் கருச்சு நல்ல விரதத்தை கொண்டவர் சுமுகானா நல்ல முகத்தை கொண்டவர் ரெண்டுத்தையும் எதுக்கு சேர்த்து போட்டோம்னா விஷ்ணு நாமத்துல சுவிரதா அப்பா சொல்ல வந்து மீறாத ஒரு விரதம் பதினாலு வருஷங்கள் இருக்கணும்னுட்டு ஒரு விரதத்தை மேற்கொண்டு அவர் போனார் அப்போனாருங்கிறதுனால அவர் முகம் ஏதாவது கோணித்தா அப்படின்னா இல்ல சுமுகா அழகான முகத்தை கொண்டார் அப்படி எடுத்துக்கணும் இதுல ரகுவம்சத்துல வந்து தததா மங்களக்ஷோமே வல்கலே அவர் வந்து பட்டு வஸ்திரம் கட்டினாலும் சரி வல்கலத்தை கட்டினாலும் சரி முகராகம் சமம் ததிருசு விஸ்மிதாக ஜனாக முக ராகம் சமம் ததிருசுகுன்னு இருக்கு அதாவது விஸ்மிதாக ஆச்சரியத்துடன் கூடின ஜனங்கள் அவனுடைய அந்த ராமனுடைய முகத்தை சமந்த திருஷுகு ஒரே போல இருக்கிறத பார்த்தாராம் முந்தின நாள் பட்டு வஸ்திரம் கட்டிட்டு அவன் வந்து இப்ப இதுக்கு யுவராஜ அபிஷேகத்துக்கு ரெடி இருந்த ராமன் அவனுடைய முகம் அடுத்த நாள் நீ காட்டுக்கு போகணும்னு சொல்லி அவ வந்து ரெண்டு வரத்தை கேட்டா அந்த வரத்தை கேட்ட உடனே அவருக்கு வந்து அவருடைய முகம் மாறி இருக்கணுமா இல்லையா அந்த வல்கலத்தை நீ கட்டிக்கோன்னு சொல்லி அம்மா குடுக்குறா அப்படியும் அவருடைய முகம் மாறல அதனால சுமுக சுதா பெரிய ஒரு விரதத்தை எடுத்துட்டாலும் அது சுலபமா அவர் சாதிச்சார் அதனாலதான் அவருக்கு வந்து முக ராகம் அவருடைய முகத்துல இருக்கக்கூடிய சாயை மாறவே இல்லை அப்படி ஜனங்கள் பார்த்தா சோ அஸ்மத் பிரசாத சுமுகா நம்ம நம்ம பேர்ல அதாவது பிரம்மா முதலிய நாரதர் இவர்களுக்கெல்லாம் அவருடைய ஒரு ஒரு அவருக்கு அனுகிரகம் செய்வதில் சுமுகா நல்ல ஒரு சிரித்த முகத்தை கொண்டவராக இருக்கும் அல்லது ஒரு இஸ் ஆல்வேஸ் என்ன சொல்றது பாசிட்டிவ் டுவர்ட்ஸ் கிவிங் கிரேஸ் அப்படி இருந்தார் ராமர் கலேசகா கலைகளுக்கு ஈசன்னா இந்த இடத்துல வந்து கலாங் கலாங்கிறதுக்கு மாயாங்கிறார் ஸ்ரீதர சுவாமி இல்லைன்னா சரிப்பட்டு வராது அடுத்தது அடுத்த ஸ்லோகம் ரெண்டு மூணு ஸ்லோகம் இங்க வந்து ராமாவதாரத்துக்கு வருது ஒரு ஸ்லோகம் பார்த்துடலாம் இன்னைக்கு சோ வம்சே மாயாங்கிற மாயினுடைய மாயைக்கு ஈசனாக இருக்கக்கூடியவர் ராமன் இக்ஷ்வாக்குவம்சே அவதீரிய வம்சத்தில் அவதாரம் செய்து குரோஹோ நிதேஷே திஷ்டன்னு வனம் அஹ் வனம் ஆவிவேஷ சோ குரோஹோ நிதேஷே திஷ்டன்னு தன்னுடைய தந்தையின் குரோஹோ அப்பா இந்த இடத்துல குருங்கிறதுக்கு எல்டர்ஸ்ங்கிற அர்த்தமும் உண்டு சோ தசரதர் இவர்களுடைய ஆணையின் பேரில் ஆணையில் நின்று கொண்டு அவர்களுடைய ஆணையை கைப்பற்றி சோ குரோஹோ நிதேஷே திஷ்டன்னு அவர்களுடைய ஒரு ஆணையில் அந்த அப்பாவினுடைய ஒரு ஆணைய வந்து ஃபாலோ பண்ணி அனுசரிச்சு ச தயித அனுஜகா அது சுப்ரதா சுமுகா அழகா வருது இல்ல சைத அனுஜா வனம் ஆவிவேஷ சைத அனுஜகா சஹ அனுஜேன சீதா லக்ஷ்மணாபியாம் சைதா வனம் ஆவிவேஷ அந்த காட்டுக்குள் நுழை நுழைந்தார் தைத்தஹான் தைதானா பிரியமானவள் அதனால இங்க தைதாங்கிறது சீத அனுஜகா அனு ஜாயத்தை பிறகு பிறந்தவருங்கிறதுனால உங்களுக்கு தம்பி தம்பியுடனும் சீதையுடனும் வனம் ஆவிவேஷ காட்டுக்குள் நுழைந்தார் ஆர்த்தி ஆர்ச்சது எந்த காட்டுல விரோதம் கிருத்வா தசகந்தர பத்து தோள்களை உடையவனான சாரி பத்து கழுத்தை உடையவன் கந்தரான கழுத்து ராவணன் இந்த இடத்துல இல்ல உம் ஆமா தசகந்தரஹா ராவணன் இந்த ரெண்டு தோல் தானே அவனுக்கு தானே பத்து அதனால தசகந்தரஹா பத்து கழுத்து அதனால ராவணன் எஸ்மின் விருத்திய இங்க வந்து யஸ்மின்ங்கரிச்ச வனைன்னு எடுத்துக்காத யஸ்மின் ராமே விருத்தியான்னு எடுத்துக்கோங்க எந்த ராமனை குறித்து விரோத பாவத்துடன் கூடினவனாக இருந்து கொண்டு ஆர்த்தின் ஆர்ச்சது நாசத்தை அடைந்தான் ரிச்சதிங்கிறது கச்சதின்னு அர்த்தம் ஆர்ச்சத்துங்கிறதுக்கெல்லாம் வந்துருத்து ஆனா அடுத்த ஸ்லோகத்துல அவர் வந்து கரிஷியத்தின்னு பியூச்சரை போடுவார் அதனாலதான் ரொம்ப அதை நினைச்சுக்காது எங்கோன்னு முதலியே சொன்னேன் சோ எங்க தசகந்தரஹா ராவணனானவன் எஸ்மின் விருத்திய எந்த ராமனிடம் விரோத பாவத்தை கொண்டு ஆர்த்தி ஆர்ச்சது கஷ்டத்தை அடைந்தானோ அந்த ராமநானவர் காட்டிற்கு சென்றார் அஸ்மத் பிரசாத சுமுகா இந்த கலையாங்கிற பரதாதி கலையாங்க சகான் இருக்கு கலேஷகா என்னத்தினால அவரை மாயா சகிதகான்னு சொல்றோம்னா மாயினால அவருடைய ஒரு பல கலைகளாக அந்த நாலு பேர் பிறந்தார்கள் இவர் நாளாக தன்னை பிரிச்சுண்டு இருக்கு தன்னை வந்து சதுர்தா கிருத்வான் இருக்கு ராமாயணத்துல ராமரே நா விஷ்ணுவே நாளாக பிரிஞ்சு உங்களுக்கு ராமன் லக்ஷ்மணன் பரதன் சத்ருக்னனாக பிறந்தார் அவரே அதனால ராமன் தன்னுடைய மூன்று கலைகளை கொண்டு அதனால கலையா சகிதா அப்படின்னா பரதாதி ரூபையா அம்சேன அந்த அம்சங்களுடன் கூட கலேஷகா மாயா மாயைக்கு ஈசனாக இருக்கக்கூடியவர் இக்ஷ்வா வம்சே அவதீரிய இக்ஷ்வா வம்சத்தில் பிறந்து குரோஹோ நிதேஷே திஷ்டன்னு அப்பாவனுடைய ஒரு ஆணையில் நின்று கொண்டு ஆஹ் கட்டளையின் பேர்படி அதற்கு ஒரு கட்டுப்பட்டு அஹ் சதைத அனுஜகா சீதாலக்ஷ்மணர்களுடன் கூடினவராக வனம் ஆவிவேஷ ராமனிடத்தில் அவரிடத்தில் ஒரு விரோதத்தை கொண்டு ராவணன் நாசம் அடைந்தானோ ஆர்த்தி ஆர்த்தின கஷ்டம் இங்க வந்து நாசத்திற்கே போயிடலாம் பாக்கி ரெண்டு ஸ்லோகத்தை அடுத்த கிளாஸ்ல முடிக்கிறேன் வாகீஷா எஸ்யவதனே சேவதனே லக்ஷ்மீர் எஸ் வக்ஷசி எஸ் ஆஸ்தே ஹிரதயசம்பித்து தம் நிறிம் அஹம் பஜே